இது ஹோம்மேட் பீட்ரூட் சோப். இந்த சோப் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து, ஸோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து 2 pieces ஆலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதை வந்து ஸ்மால் ஸ்மால் பீசஸாக ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பியர்ஸ் கிளிசரின் சோப் பேஸை வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ஒரு 2 minutes மெல்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் அண்ட் ஆலோவேரா ஜெல் பேஸ்ட்டை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1 spoon கோக்னட் ஆயிலும் அதில் ஆட் பண்ணி ஒரு 5 minutes நல்லா அது வந்து பாயில் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுமாரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க ஜூஸை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரூம் டெம்பரேச்சரில் வந்து 3-4 hours வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சோப் வந்து ரெடி.